புதுச்சேரியில் ஏற்கனவே அறிவித்தது போல இரண்டு பேர்கள் கொரோனா தொற்றுநோய் பாதிப்பிற்கு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் தொடர்ந்து மருத்துவம் பார்த்து வருகிறார்கள். அவர்களுக்கு இன்னும் இரண்டு மூன்று நாட்களில் மறுபடியும் பரிசோதனை செய்து கொரோனா தொற்றுநோய் அறிகுறி இருக்கிறதா இல்லையா என்பதை எங்களுடைய அரசு முடிவு செய்யும். மாய பகுதியிலேயும் கொரோனா தொற்றுநோய் பாதித்தவருக்கு இன்னும் ஒரு நாட்களில் பரிசோதனை செய்யப்படும். இதற்கிடையில் நேற்றைய தினம் எங்களுடைய பேரிடர் நீக்கு அமைப்பினுடைய கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அதன் தலைவர் என்ற முறையில் சில முடிவுகளை நாங்கள் எடுத்தோம். அதில் முக்கியமான முடிவு முத்தியால்பேட்டை பகுதி மற்றும் திருக்கனூர் பகுதி தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக நாங்கள் அறிவித்திருந்தோம். முத்தியால்பேட்டை பகுதிக்கு பக்கத்தில் உள்ள கோட்டக்குப்பத்தில் கொரோனா நோய் தொற்றுநோய் பாதிக்கப்பட்டு ஒருவர் சிகிச்சை பெற்று வந்ததால் அந்த பகுதி முழுமையாக முத்தியால்பேட்டை பகுதி மூடப்பட்டது. பல நேரங்களில் அந்த பகுதியில் இருக்கிற பொதுமக்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் என்னிடம் வந்து இந்த கொரோனா தொற்றுநோய் பாதிப்பு கோட்டக்குப்பத்தில் உள்ளவருக்கு முழுமையாக குணமடைந்திருக்கிறார், ஆகவே நீங்கள் அதை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக இருப்பதை மாற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த பகுதியில் உள்ள பொதுமக்களும் என்னிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நாங்கள் மருந்து வாங்குவதற்கு செல்ல முடியவில்லை, தேவைப்படுகிற எங்களுடைய அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கும் எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது, ஆகவே புதுச்சேரி மாநில அரசு அதற்கு விரைவு முடிவு எடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதேபோல் திருக்குனூர் பகுதியில் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவருக்கும் கொரோனா தொற்றுநோய் அறிகுறி இல்லை என்று வந்தவுடன் அவர் தனிமைப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டிருந்தார். அவருக்கும் பரிசோதனை செய்து அவரை 14 நாட்கள் தனிமைப்படுத்தியவுடன் அந்த இடமும் கொரோனா தொற்றுநோய் இல்லை என்று வந்திருக்கிறது. ஆகவே அந்த இரண்டு பகுதிகளிலும் கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக இருக்க வேண்டாம் என்று நேற்றைய தினம் எங்களுடைய குழுவிலே முடிவு செய்து அதற்கு உத்தரவிட்டு இன்றைய தினம் அந்த இரண்டு பகுதிகளும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதி என்பதிலிருந்து விலகி இருக்கிறது. கோயம்பேடு மார்க்கெட்டில் இருந்து பரவிய இந்த கொரோனா தொற்று நோய் சென்னையிலும் தமிழகத்தின் பல மாவட்டங்களிலும் பரவி வருகிறது. அதனுடைய அறிகுறியாகத்தான் பக்கத்தில் இருக்கின்ற விழுப்புரம் மற்றும் திண்டிவனம் பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய தினம் நேற்றைய கணக்குப்படி கடலூர் பகுதியில் 161 பேர்களும் விழுப்புரம் பகுதியில் 136 பேர்களும் கொரோனா தொற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் பெரும்பாலோர் கோயம்பேடு மார்க்கெட்டில் சென்று அங்கே பணிபுரிந்தவர்களோ அல்லது அங்கே வேலை செய்தவர்களோ அல்லது காய்கறி வாங்கி வந்தவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய தினம் கடலூர் பகுதியிலும் அதனுடைய எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது. இந்த சூழ்நிலையில் நாம் புதுச்சேரி மாநிலத்தில் இருந்து எவ்வளவு பேர்கள் கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு சென்று காய்கறி எடுத்து வருவதற்கு சென்றார்கள் என்பதை கணக்கிட்டோம். அது சம்பந்தமாக விசாரணை செய்து அதன் அடிப்படையில் அந்த கோயம்பேடுக்கு மார்க்கெட்டுக்கு சென்றவர்கள் அவர்களிடம் காய்கறி கொண்டு வருவதற்கு அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தபோது அதை பெற்றவர்கள் இவர்களையும் சேர்த்து மொத்தம் 160 பேர்களுக்கு நேற்று உமிழ்நீரை எடுத்து பரிசோதனை செய்யப்பட்டது.
அந்த 160 பேர்களுக்கும் கொரோனா தொற்று நோய் அறிகுறி இல்லை என்று இன்று காலை முடிவு வந்திருக்கிறது. அதேபோல் சுமார் 43 பேர்கள் பொதுமக்கள் பகுதியில் அவர்களுக்கு பரிசோதனை செய்ததிலும் அந்த உமிழ்நீரை எடுத்ததிலும் கொரோனா தொற்று நோய் இல்லை என்று வந்திருக்கிறது. ஆகவே எங்களுடைய அரசின் சார்பில் அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் எடுத்து வருகிறோம். கொரோனா தொற்று நோய் பாதிப்பு இருக்கிறதா இல்லையா என்பதை தொடர்ந்து நாங்கள் கண்காணித்து வருகிறோம். குறிப்பாக முதல் கட்டமாக புதுச்சேரி முழுவதும் வீடு வீடாக சென்று 7 குழுக்களாக பிரிந்திருக்கின்ற மருத்துவத்துறை அதிகாரிகளும் செவிலியர்களும் ஏஎன்எம்களும் மற்றும் ஆஷா பணியாளர்களும் அவர்கள் வீடுகளில் இருக்கிறவர்களுக்கு தங்கியிருக்கிறவர்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து அவர்களுக்கு கொரோனா தொற்று நோய் இல்லை என்று அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். புதுச்சேரி முழுவதும் பரிசோதனை செய்யப்பட்டு இப்போ இரண்டாவது கட்டமாக பரிசோதனை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. காரைக்கால் பகுதியில் 2 முறை வீடு வீடாக சென்று பரிசோதனை செய்திருக்கிறார்கள் மருத்துவர்கள். மாயை பகுதியில் இன்னும் முடிவு பெறவில்லை. ஏனம் பகுதியில் ஒரு சுற்று மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் எங்களுடைய அரசு கொரோனா தொற்று நோய் அறிகுறியை வெகுவாக குறைத்த பிறகு கடைகளை திறப்பதற்கும் தொழிற்சாலையை திறப்பதற்கும் நேற்றைய முன்தினம் முடிவு செய்து நேற்றைய தினம் கடைகள் எல்லாம் திறக்கப்பட்டன, தொழிற்சாலைகளும் திறக்கப்பட்டன. ஆனால் நேற்று காலை கட்டுக்கடங்காத கூட்டம் புதுச்சேரியில் உள்ள மார்க்கெட் பகுதிகளில் வருவதை பார்த்து நானும் அந்த பகுதிகளுக்கு சென்று மக்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், முகக்கவசம் அணிந்து வர வேண்டும், அவர்கள் தேவையில்லாமல் வெளியிலே உழவக்கூடாது, கடையைச் சேர்ந்தவர்கள் கூட கண்டிப்பாக அவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், வருகிறவர்களுக்கு சானிடைசர் மூலமாக கை கழுவிக்கொண்டு உள்ளே வர வேண்டும் என்ற அறிவுரைகள் எல்லாம் கூறிவிட்டு வந்தேன். இதற்கிடையில் இன்று சேம்பர் ஆஃப் காமர்ஸ் வணிகர் கூட்டமைப்பு மற்றும் இன்னொரு சிறுகடை பெரிய கடை வியாபாரிகளுடைய அமைப்பு இந்த மூன்று அமைப்புகளுடைய தலைவர்களை அழைத்து நான் கூட்டம் போட்டிருந்தேன். நேற்றைய தினம் இது சம்பந்தமாக எங்களுடைய பேரிடர் குழுவினுடைய கூட்டத்திலே கூட இது சம்பந்தமாக விவாதித்தோம். காலையில் கடைகளுக்கு செல்லுகிறவர்கள், காய்கறி வாங்குகிறவர்கள் மற்றும் அலுவலகத்துக்கு பணிக்கு செல்லுகிறவர்கள், வங்கிகளுக்கு செல்லுகிறவர்கள், மற்ற கடைகள் திறப்பதற்காக செல்லுகிறவர்களெல்லாம் பெரும் கூட்டம் வருகின்ற காரணத்தால் இந்த கடைகளின் காலத்தை நேரத்தை மாற்றி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று இன்று கலந்து ஆலோசித்து பேசினோம். அந்த அனைத்து கடைகளுடைய பொறுப்பாளர்களும் உரிமையாளர்களும் ஏகமனதாக அரசு எடுக்கும் எந்த முடிவுக்கும் நாங்கள் ஒத்துழைப்பு தர தயாராக இருக்கிறோம், புதுச்சேரி மாநிலத்தில் இந்த கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் இந்த கடைகளுடைய திறக்கின்ற காலத்தை மாற்றி அமைப்பதற்கு எங்களுக்கு முழு சம்மதம் உண்டு என்று கூறியிருக்கிறார்கள். இன்றும் நாளையும் பார்ப்போம். இன்றைய தினம் கடைகளுடைய கூட்டம் அதிகமாக வருவது கொஞ்சம் குறைந்திருக்கிறது. நேற்றைய தினம் முதல் நாளாக இருந்த காரணத்தால் ஆர்வத்தோடு மக்கள் வெளியே வந்து பொருட்களை வாங்குகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னும் ஒரு நாட்கள் பரிசீலனை செய்து அதற்கு பிறகு எந்தெந்த கடைகளுக்கு எந்தெந்த காலத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய அரசு முடிவு செய்து அதை அறிவிக்கும். நான் 2 தினங்களுக்கு முன்பு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பல மாநிலங்களிலே சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அவர் சொந்த ஊருக்கு செல்ல முடியவில்லை,
அதே போல் மாணவ மாணவர்கள் பல மாநிலங்களில் படிக்கிறவர்கள் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் திரும்பி வர முடியவில்லை, சுற்றுலாப் பயணிகள் திரும்பி வர முடியவில்லை, யாத்ரீகர்கள் திரும்பி வர முடியவில்லை. ஆகவே மத்திய அரசானது அவர்கள் எந்தெந்த மாநிலங்களில் இருக்கிறார்கள் என்பது ஓரளவு எங்களுக்கு தகவல் கிடைத்தாலும் கூட பல பகுதிகளிலிருந்து எங்களுக்கு தகவல் வரவில்லை. ஆகவே அதிகப்படியான ரயில்களை இயக்கி அதன் மூலமாக அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களும் மாணவ மாணவியர்களும் யாத்ரீகர்களும் சுற்றுலா பயணிகளும் சொந்த ஊருக்கு வருவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்கு தேவையான ரயில்களை இயக்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைத்திருந்தேன். இப்பொழுது மத்திய அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறது, புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வருவதற்கும் மாணவ மாணவியர்கள் வருவதற்கும் ரயில் பயணம் செய்தால் அவர்களுக்கு 85% பணத்தை மத்திய அரசு கொடுப்பதாகவும் 15% மாநில அரசு கொடுப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்துவதாக மத்திய அரசு கூறியிருக்கிறது, அதற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் வாகனங்களில் வருபவர்களுக்கு மத்திய அரசு எந்தவித உதவியும் சொல்லவில்லை. ஆனால் புதுச்சேரியிலிருந்து பல மாநிலங்களுக்கு செல்லுகிறவர்களுக்கு எங்களுடைய மாநில அரசு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நிலை இருக்கிறது. பல மாநிலங்களில் இருந்து இங்கே புதுச்சேரிக்கு வருகிறவர்களுக்கு மாநில அரசு உதவி செய்ய வேண்டும். இந்த சூழ்நிலையில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மாணவ மாணவியர்கள் பல இந்தியாவின் பல பகுதிகளில் இருந்தால் அவர்கள் புதுச்சேரி மாநிலத்திற்கு வர வேண்டும் என்று விரும்பினால் அதற்கு ஏற்கனவே எங்களுடைய மாநில அரசின் சார்பாக நாங்கள் ஒரு இணையதளத்தை துவக்கி அவர்கள் தங்களுடைய கோரிக்கையை வைக்க வேண்டும், மாநில அரசு அதற்கு சம்பந்தப்பட்ட மாநிலங்களோடு கலந்து பேசி முடிவு எடுக்கும் என்று கூறியிருந்தேன். அதற்கான அனைத்து செலவுகளையும் எங்களுடைய மாநில அரசு குறிப்பாக முதலமைச்சர் நிவாரணத்திலிருந்து நான் கொடுப்பதற்கு உத்தரவிட்டிருக்கிறேன். ஆகவே நிதியை பற்றி அது சம்பந்தமான எந்தவித கவலையும் கிடையாது. கண்டிப்பாக நம்முடைய மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் வெளிமாநிலிருந்து வர வேண்டும் என்றாலும் சரி, இங்கிருந்து இருக்கிற புலம்பெயர்ந்த தொழிலாளிகள் தங்களுடைய மாநிலத்துக்கு செல்ல வேண்டும் என்றாலும் சரி, அவருடைய பயணத்துக்கான கட்டணத்தை முதலமைச்சர் நிவாரணத்திலிருந்து நான் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இங்கே எல்லைப்பகுதி கடலூர் திண்டிவனம் மற்றும் விழுப்புரம் பகுதிகளில் கொரோனா தொற்று நோய் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் நாம் எல்லைப்பகுதியை கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக வைத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆகவே பலர் தமிழ்நாட்டிலிருந்து புதுச்சேரிக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒரு சிலர் தமிழகத்திலிருந்து புதுச்சேரிக்கு வேலைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். புதுச்சேரியைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் பணிபுரிகிறவர்கள் தினமும் தமிழகத்துக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இதையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். வெளி மாநிலங்களிலிருந்து குறிப்பாக கடலூர் விழுப்புரம் பகுதியிலிருந்து யாரும் உள்ளே வரக்கூடாது என்று தெளிவாக நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். குறுக்கு சாலைகள் வழியாக வருவதற்காக முயற்சி செய்கிறார்கள், அதையும் தடுத்து நிறுத்தியிருக்கிறோம். பல தொழிற்சாலைகளில் பணிபுரிகிறவர்கள் திட்டவட்டமாக நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம், வெளி மாநிலத்தவருக்கு அந்த தொழிற்சாலைகளில் பணிபுரிவதற்கு அனுமதி கிடையாது, உள்ளூர் தொழிலாளர்களை வைத்துத்தான் வேலை செய்ய வேண்டும் என்பதை கூறியிருக்கிறோம். இன்றைய தினம் எனக்கு சில புகார்கள் வந்திருக்கின்றன. சில தொழிற்சாலைகளில் வெளி மாநிலத்திலிருந்து வந்து பணிபுரிய வருகிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். அது சம்பந்தமாக மாவட்ட கலெக்டரிடம் விசாரணை செய்வதற்காக நான் உத்தரவிட்டிருக்கிறேன். இந்த கொரோனா தொற்று நோயை பொறுத்தவரையில் அதனுடைய அறிகுறி யாராலும் கண்டுபிடிக்கக்கூடிய முடியவில்லை. ஒருவர் நல்ல திடகாத்திரமாக இருக்கிறவருக்கு கொரோனா தொற்று நோய் இருக்கிறது என்று கூறுகிறார்கள். ஆகவே நாம் மிகவும் முனைப்பாக இருக்க வேண்டும், எல்லோரும் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து நான் வலியுறுத்தி கூறி வருகிறேன். பெரும்பாலான மக்கள் ஒத்துழைப்பு கொடுத்தாலும் கூட ஒரு சிலர் ஒத்துழைப்பு கொடுக்க மறுக்கிறார்கள். அது தவிர்க்கப்பட வேண்டும். எல்லைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். பக்கத்தில் ஆரோவில் இருக்கிறது,
விழுப்புரம் மாவட்டம் கடலூர் பகுதியில் இருக்கின்றன. ஒரு சிலர் தம் சென்னைக்கு சென்று வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள், அதுவும் தவிர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக இந்த 14 நாட்கள் மே மாதம் 17ஆம் தேதி வரை கண்டிப்பாக நாம் கட்டுப்பாட்டை கடைபிடித்தால்தான் கொரோனா தொற்று நோய் பரவுவதை புதுச்சேரி மாநிலத்தில் தடுத்து நிறுத்த முடியும். கடைகளுக்கு செல்லுகிறவர்கள் உடனடியாக பொருட்களை வாங்கிவிட்டு வீட்டுக்கு வர வேண்டும். காலை 6 மணியிலிருந்து மாலை 5 மணி என்று வரை என்று வைத்த காரணத்தால் அவர்கள் 2-3 முறை கடைகளுக்கு செல்லுகிறார்கள். இது பெரிய மிகப்பெரிய சவாலாக எங்களுக்கு இருப்பது இந்த எல்லையை பாதுகாப்பது தான். அதற்கு அனைத்து அதிகாரிகளும் இப்போது நாம் முத்தியால்பேட்டை பகுதியில் உள்ள அங்கே பணிபுரிகிற காவல்துறை பணியாளர்கள் இருக்கிறார்கள், அதே போல திருக்குனூர் பகுதியிலே பணியாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எல்லைப் பகுதியிலே பணிபுரிய வேண்டும். யாராவது மருத்துவத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் குறிப்பாக அவசியமில்லாவிட்டால் அவர்களை திருப்பி அனுப்ப வேண்டும். ஒரு சிலர் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவத்துறையோட ஆம்புலன்ஸ் மூலமாக உள்ளே வருகிறார்கள். மாதா மாதம் மருத்துவம் பெறுகிறவர்களும் வருகிறார்கள். இது எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். ஒருவருக்கு தீராத வியாதி இருந்து அவரால் உயிர் காக்க வேண்டிய நிலை இருந்தால் அவர்கள் வருவதற்கு பற்றி பிரச்சனை இல்லை. அதற்கு தேவையான சர்டிஃபிகேட்டை மாவட்ட நிர்வாகம் தமிழகத்திலிருந்து நமக்கு அளிக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அவர்கள் உள்ளே நுழைய அனுமதிக்கப்படுவார்கள். இப்படி பல கட்டுப்பாடுகளை நாங்கள் விதித்திருக்கிறோம். நேற்றைய தினம் எங்களுடைய இந்த பேரிடர் துறையினுடைய கூட்டத்திலே கலந்து பேசும்போது கூட காவல்துறை அதிகாரி அவர்களும் மாவட்ட கலெக்டர் அவர்களும் இந்த எல்லையை நாம் கட்டுப்பாடோடு வைத்திருப்பது தான் நமக்கு கொரோனா தொற்று நோயை புதுச்சேரி மாநிலத்தில் பரவாமல் இருப்பதற்கு தடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும் என்று கூறினார்கள். அது முழுமையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதற்கான அனைத்து நடவடிக்கையும் எங்களுடைய மாநில அரசு எடுக்க வேண்டும். காவல்துறையானது எல்லைகளை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். குறுகிய வழிகளில் தமிழகத்திலிருந்து வருவர்களை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஒட்டுமொத்தமாக நம்முடைய அரசின் சார்பாக இந்த புதுச்சேரி மாநில அரசின் சார்பாக பல நடவடிக்கைகளை நாம் எடுத்து வருகிறோம். கொரோனா தொற்று நோயினுடைய அறிகுறியை தடுத்து நிறுத்துவதற்கு அகில இந்திய அளவில் புதுச்சேரி மாநிலம் டெல்லிக்கு அடுத்து அதிகப்படியான டெஸ்ட்டுகளை செய்த ஒரு மாநிலம் என்ற பெயரும் நமக்கு இருக்கிறது. இன்று வந்த தகவல் படி அகில இந்திய அளவில் கொரோனா தொற்று நோயுடைய அறிகுறி உள்ளவர்கள் தினமும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறார்கள், இறப்பும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே நாம் 3வது கட்டத்தை நெருங்கி விடுவோமா என்ற கேள்விக்குறி மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் புதுச்சேரி மாநில மக்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு அவசியம். அதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த வங்கிகளுக்கு செல்லுகிறவர்கள் தங்களுடைய பணியை முடித்துவிட்டு உடனே வீட்டுக்கு செல்ல வேண்டும். அரசு ஊழியர்களும் அதே போல. அதற்காகத்தான் 1/3 சி பிரிவு ஊழியர்களுக்கு மட்டும் பணி செய்வதற்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதையெல்லாம் பொதுமக்களும் அரசு ஊழியர்களும் வங்கி ஊழியர்களும் வியாபாரிகளும் மற்றும் பொதுமக்களும் கடைபிடித்து இந்த கொரோனா தொற்று நோயை தடுத்து நிறுத்துவதற்கு நம்மோடு அரசோடு ஒத்துழைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இனிமேலும் அதிகப்படியாக மக்கள் நடமாட்டம் இருந்தால் இந்த கடைகளினுடைய திறக்கிற முடிவை நாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டி இருக்கும் என்றும் நான் அவர்களுக்கு இன்றைய தினம் அவருடைய கூட்டத்தில் நான் கூறியிருக்கிறேன். இப்பொழுது இந்த கொரோனா தொற்று நோய் புதுச்சேரியில் பரவாமல் இருப்பதற்கு அயராது உழைக்கின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஏஎன்எம்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, மருத்துவத்துறை, சுகாதாரத்துறை, துப்புரவுத்துறை, மின்சாரத்துறை, குடிமைப்பொருள் துறை அனைத்து பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.